ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க பிரவீன் பேசுறேன். இன்னைக்கு டேட்ல கரெக்டா 19 வருஷத்துக்கு முன்னாடி உலகமே வல்லரசு நாடா நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா மேல, உலகத்தோட வர்த்தகத்தை நிர்ணயிக்கக்கூடிய அந்த ஒரு வர்த்தக கட்டிடத்து மேல தீவிரவாத தாக்குதல் நடத்தப்படுது. ஸோ இது எல்லாருமே வந்து இப்படி சொல்றனால பெருசா கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையான்றது தெரியல, பட் உண்மையிலேயே தீவிரவாத தாக்குதல் நடைபெறுது. அது இந்த வர்த்தக கட்டிடம் மேல மட்டும் இல்லாம இன்னொரு இடத்துலயும் நடைபெறுது. சோ மொத்தம் வந்து 4 விமானங்கள் வந்து ஹைஜாக் செய்யப்படுது. சோ 4 விமானங்கள் ஹைஜாக் செய்யப்பட்டு அது வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. சோ என்னன்றத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாக்கலாம். அண்ட் அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட இடம் வந்து ட்வின் டவர்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, சோ அதுதான் தாக்குதல் நடத்தப்பட்ட இடம். ஸோ பிஸியா இருக்கிற ஆக்சுவலி உலகத்தோட மார்க்கெட்டே வந்து நிர்ணயிக்கக்கூடிய வந்து உலக வர்த்தக மார்க்கெட்டே நிர்ணயிக்கக்கூடிய ரெண்டு பில்டிங் வந்து ரொம்ப சீரியஸா வந்து இயங்கிட்டு இருக்கு. கரெக்டா ஒரு மார்னிங் ஒரு 8:45 அந்த டைம்ல வந்து ஒரு பெரிய பிளைட் வந்து கரெக்டா ஒரு பில்டிங்ல வந்து மோதுது. மோதினதுக்கு அப்புறம் வந்து அங்க கிட்டத்தட்ட ஒரு 4 பில்டிங், அதாவது மொத்தம் அது வந்து பெரிய பில்டிங் ஓகே. சோ அதுல வந்து ஒரு 4 ஃபுளோரோ 6 ஃபுளோர் பயங்கரமா அடிபடுது. அடிபட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இது நார்மலா வந்து ஏதோ விமானம் தரையில விமானம் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படியா வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கரெக்டா அதுக்கு அந்த 4 கட்டடமும் எரிஞ்சிட்டு இருக்கு, அண்ட் அந்த விமானத்துல வந்த பயணிகளும் வந்து இறந்துட்டாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டா ஒரு எக்ஸாக்டா ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ட்வின் டவர் பக்கத்துல, அதாவது இன்னொரு கட்டிடம் அதேதான் ட்வின் டவர் ரெண்டு இது இருக்கும். சோ ரெண்டாவதுக்கு மேல வந்து திரும்ப இன்னொரு ஃபிளைட் இடிக்குது. அப்பதான் வந்து எல்லாருமே நினைக்கிறாங்க இது ஏதோ ஒரு தப்பான விஷயம்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதே டைம்ல அப்படியே பேரலா வந்து இன்னொரு இடத்துலயும் வந்து தாக்குதல் நடக்குது. அது வந்து யூஎஸோட பாதுகாப்பு தளம்னு சொல்ற ஒரு இடம் ஜெனிவாலையும் வந்து தாக்குதல் நடக்குது. சோ அதையும் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து பயங்கரமா வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமான ஃபோர்ஸ்ல பாக்க ஆரம்பிச்சாங்க. ஐயோ என்ன நடக்குதுன்றது ஒட்டுமொத்த மீடியாவும் வந்து அதைதான் கவர் பண்ணிட்டு இருக்கு. சோ உலகத்துல இருக்க எல்லாருக்குமே அது தெரியுது, அமெரிக்காவுக்கு எதிராக ஏதோ ஒண்ணு நடக்குது, இது வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல் தெரியுது. சோ மொத்தம் வந்து அன்னைக்கு கடத்தப்பட்ட பிளைட் வந்து 4-3 பிளைட் வந்து இங்க தாக்குதல் நடந்துருச்சு. இன்னொரு பிளைட் எங்க தாக்குதல் நடத்தும்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கப்ப அமெரிக்காவும் வந்து ஒருவேளை வெள்ளை மாளிகை வந்து தாக்குதல் நடத்திடுவாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப அங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பிளைட்ல இருந்த விமான பயணிகளே வந்து தீவிரவாதிகளுக்கு எதிராக போராடி அது வந்து ஒரு வயல்வெளியில விழுந்து அங்க நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் வந்து கவர்மெண்ட் எப்படி சொன்னாங்கன்னா அவங்க எல்லாம் வாரியர்ஸ்ன்ற மாதிரி அறிவிச்சாங்க அன்னைக்கு. சோ இப்படிதான் வந்து இது நடந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு டெசிஷன் தான் வந்து, அதாவது இப்படி வந்து இதை ஏன் வந்து இந்த தீவிரவாதிகள் தாக்குனாங்கன்னு கேள்விப்பட்டீங்கன்னா, ஒரு 19 தீவிரவாதிகள் ஹைஜாக் பண்ணி இந்த மாதிரி போயிருக்காங்க. சோ இதை ஏன் இவங்க தாக்குதல் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டீங்கன்னா, யூஎஸ் வந்து இந்த முஸ்லீம் நாடுகளுக்கு இந்த அமெரிக்கா எப்பயுமே வந்து இந்த டெரரிஸ்டுக்கு ஆப்போசிட்டா நிறைய பண்ணுவாங்கல்ல, சோ அந்த மாதிரி பண்ணனால வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க நிறுத்தணும்னு பின்லேடன் பண்ண ஒரு விஷயம் தான். அவங்களே அதை ஒத்துக்கிட்டாங்க, அதாவது தாலிபன்கள்னு சொல்லுவாங்க. சோ அவங்களே அதை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் முழு மூச்சா ஜார்ஜ் புஷோட அவரோட பெரிய வந்து அவர் ரொம்ப ஒரு ஆர்டர்லாம் போட்டு பில்லடனை கண்டிப்பா பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் பில்லடனை ரொம்ப வருஷமா தேடி கரெக்டா தேடி எல்லாம் கண்டுபிடிச்சு தூக்கு போட்டாங்க. பட் இந்த ஒரு டெசிஷனாலதான் பில்லடன் வந்து கொல்லப்பட்டார். ஏன்னா ஒரு அமெரிக்காவிலேயே தாக்குதல் நடத்துறதுன்றது வந்து ஒரு போல்ட் டெசிஷன் தான், பட் வந்து அதுக்கான எதிர்வினை வந்து பயங்கரமா இருக்கும்ன்றது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இதுதான் நான் இன்னைக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, உங்களிடம் அன்புடன் விடைபெறுவது உங்கள் பிரவீன் குமார். பை பை.